யாதவ குலத்தின் அழிவு. அத்தை குந்தியின் புத்திரர்களான பாண்டவர்களுக்கு நாடு தர துரியோதனன் மறுத்ததால் இருவருக்கும் கோர யுத்தம் தொடங்கியது. கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக கௌரவர்களிடம் தூது சென்றது பலிதமாகவில்லை. கிருஷ்ணனுடைய சமரச ஏற்பாடுகளை ஏற்காததோடு துரியோதனன் அவரையும் மற்றவர்களையும் இகழ்ந்து பேசினான். 18 நாட்கள் நடைபெற்ற பாரத போரிலே கிருஷ்ணன் பாண்டவர்கள் பக்கமிருந்து அவர்களுக்கு சகாயம் செய்தார். அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக அமர்ந்து கௌரவர்களுடைய நாசத்துக்கு வழி செய்தார். துரியோதனனும் அவனை சேர்ந்த அரசர்களும் எண்ணற்ற வீரர்களும் யுத்தத்தில் மடிந்தனர். பூமி பாரம் பெருமளவு குறைந்தது. தருமருக்கு முடிசூட்டி அரசு கட்டிலில் அமர்த்திவிட்டு கிருஷ்ணன் துவாரகை திரும்பினார். பரந்தாமன் பூமியில் அவதரித்ததன் காரணம் முற்றிலும் முடியவில்லை. யாதவ குலம் அழிந்தால்தான் பூமி பாரம் குறைக்க அவர் பூவுலகில் அவதரித்த காரணம் நிறைவேறியது ஆகும். ஆகவே சாபன் மூலம் யாதவ குலம் அழிய பிராமண சாபத்தை ஏற்க செய்தார். ஒரு சமயம் பிண்டராஜன் என்னும் க்ஷேத்திரத்தில் விஸ்வாமித்ரர் முதலான மகரிஷிகள் நீராட குழுமியிருந்தனர். யாதவர்கள் அவர்களிடம் விளையாட்டு செய்ய விருப்பம் கொண்டனர். சாம்பவனுக்கு பெண் வேஷமிட்டு அவனை கர்ப்பவதி போல் வயிற்றில் துணியை வைத்து கட்டி அவர்களிடம் அழைத்து வந்தனர். மகரிஷே, இந்த பெண் தனக்கு பிறக்க போகும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை அறிய விரும்புகிறாள், தயவு செய்து தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டனர். ஞான திருஷ்டியால் அவர்கள் குறும்பை அழிந்த முனிவர்கள் கோபத்தோடு குலத்தை அழிக்கும் இரும்பு உலக்கை பிறக்கும் என்றனர். தங்கள் இருப்பிடம் திரும்பிய யாதவர்கள் சாம்பனுடைய வேஷத்தை கலைத்த போது வயிற்றிலே துணி வைத்து கட்டியிருந்த இடத்தில் இரும்பு உலக்கை இருந்து கீழே விழுந்ததை கண்டனர். பயந்து போய் உக்ரசேனன் மகாராஜாவிடம் போய் நடந்ததை தெரிவித்தார்கள். அதை பொடி செய்து கடலிலே கொண்டு போய் எரிந்து விடுமாறு சொன்னான் அவன். அவ்வாறே யாதவர்கள் உலக்கையை பொடி பொடியாக செய்து அத்தூளை சமுத்திரத்திலே கொண்டு போய் கொட்டிவிட்டனர். அலைகள் அத்தூள்களை கரையோரமே கொண்டு வந்து ஒதுக்கின. அவை கோரை புற்களாக வளர்ந்தன. யாதவர்களுடைய முடிவு காலம் நெருங்கியதும் கிருஷ்ணன் அவர்களை சமுத்திர தீரத்துக்கு அழைத்து வந்தார். அங்கே அவர்கள் அளவுக்கு மீறி மதுபானம் செய்து அதன் மயக்கத்தில் ஒருவருடன் ஒருவர் தர்க்கம் செய்ய ஆரம்பித்தனர். விரைவிலேயே அது பெரும் சண்டையாக மாறியது. அவர்கள் பக்கத்தில் இருந்த கோரையை பிடுங்கிக் கொண்டு அவற்றால் அடித்து கொண்டு மாண்டனர். அதனால் மனம் சோர்ந்த பலராமனும் தன் உடலை தியாகம் செய்து வைகுந்தம் சென்றான். யாதவ குலம் முற்றிலும் அழிந்துவிட்டது. கிருஷ்ணன் ஒருவரே எஞ்சியிருந்தார். சமுத்திரத்தில் ஒரு மரத்தடியில் சாய்ந்தபடி ஒரு காலின் மீது ஒரு காலை தூக்கி வைத்து கொண்டு படுத்திருந்தார். அப்போது அவ்வழியே வேடன் ஒருவன் வந்தான். யாதவர்கள் இரும்பு உலக்கையை பொடி செய்து கடலில் எரிந்தபோது கடைசியாக ஒரு சிறு துண்டு எஞ்சியிருந்தது. அதையும் அவர்கள் கடலிலே எரிந்தனர். அதை மீன் ஒன்று விழுங்கியது. மீன் பிடிக்க வேடன் வலை விரித்த போது அந்த வலையில் இரும்பு துண்டை விழுங்கிய மீனும் அகப்பட்டு கொண்டது. இரவில் சமையலுக்கு மீனை அறுக்கும் பொழுது அதன் வயிற்றில் இருந்த இரும்பு துண்டை கண்டு அதை எடுத்து அம்பின் நுனியில் சொருகி வைத்து கொண்டான். கூராக இருந்த அதனால் நன்றாக வேட்டையாட முடியும் என நம்பினான் அவன். அவ்வழியே வந்த வேடன் தூரத்திலே மரத்தடியில் படுத்திருந்த கிருஷ்ணனை கண்டதும் அவனுக்கு ஏதோ ஒரு பறவையை போன்று தோன்றியது. ஆகவே இரும்பு துண்டு சொருகியிருந்த அம்பினால் குறிபார்த்து அடித்தான். பாணம் குறி தவறாது கிருஷ்ணனுடைய பாதத்தில் வந்து தைத்தது. பறவை அடியுண்டு விழுந்திருக்கும் என்று எண்ணியவனாய் அருகில் வந்த வேடன் தன் பாணத்தால் அடியுண்டு படுத்திருப்பது கிருஷ்ணன் என்பதை அறிந்தான். துடிதுடித்து போய் அவர் பாதங்களில் விழுந்து கதறினான். கிருஷ்ணன் அவனை சமாதானம் செய்தார். யாதவ குலத்தை பற்றிய சாபம் அக்குலத்தில் பிறந்த
அவரையும் பீடிக்காமல் விடாது என்றும், அதன் காரணமாகவே இத்தகைய முடிவு நேரிட்டது என்றும் அவனுக்கு விளக்கி அவன் துயரத்தை போக்க முயன்றார். தன் விஷயத்தில் அவன் அபச்சாரம் ஏதும் செய்யவில்லை என்று கூறி அவனுக்கு உத்தம லோகத்தை அருளினார். அவனை அழைத்து செல்ல அப்போதே திவ்ய ரூபத்துடன் கூடிய விமானம் வந்தது. வேடன் அவரை வலம் வந்து வணங்கி நமஸ்கரித்து விடை பெற்று விமானத்தில் ஏறி வானுலகம் சென்றான். பின்னர் கிருஷ்ணனும் தம் உடலை துறந்துவிட்டு வைகுந்தம் அடைந்தார். கிருஷ்ணன் தேக வியோகமாகிவிட்ட செய்தி கேட்டு ருக்மிணி முதலான அவர் மனைவியர் எண்மரும் கதறிக்கொண்டு ஓடி வந்தனர். அவருடைய உடலை தேடி எடுத்து வந்து அதில் சந்தனம் முதலியவற்றால் அடுக்கிய சிதையில் வைத்து தீ மூட்டி அதில் விழுந்து உயிர் துறந்தனர். ரேவதியும் பலராமனுடைய உடலுக்கு தீ மூட்டி அத்தீயில் விழுந்து இறந்தார். துவாரகையில் நிகழ்ந்த செய்திகளை கேட்டு அர்ஜுனன் மிகுந்த வேதனையுற்று துவாரகை வந்தான். இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய நீர் கடன் முடித்து கொண்டு தர்மரிடம் திரும்பினான். கிருஷ்ணர் வைகுந்தம் சென்றுவிட்டார் என்பதை கேட்டதும் தர்மர் ஆற்றொணாத துக்கத்தில் ஆழ்ந்தார். இனி உலகிலே தாங்கள் இருப்பதால் பயனில்லை என பரீட்சித்து ராஜனுக்கு முடிசூட்டி ஆட்சியை அவனிடம் ஒப்படைத்தார். பின்னர் சகோதரர் நால்வருடன் நாட்டை துறந்து கானகம் எய்தி உலக வாழ்க்கையை துறந்தார்.